எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணிசேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்காக என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய மெயில் பண்ணியிருக்கிறாங்க, நான் வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா இவங்க பிளானை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து அவங்களுக்கு தானா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க 30,000 ரூபா வந்து என்னோட இன்கம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இந்த பட்ஜெட் வந்து நல்லாவே பொருந்தும். நிறைய பேர் வந்து உங்களோட இன்கமையும் உங்களோட எக்ஸ்பென்சஸையும் ஷேர் பண்ணி என்னை வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன் அப்படின்னா நான் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒருத்தங்களோடது தான் ஷேர் பண்ண முடியும், அவ்வளோதான் பிளானும் பண்ண முடியும். பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே போகலாம், ஆனால் வீடியோ பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இவங்களோட மெயிலை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஹாய் சிஸ்டர், எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறப்பெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும், பைசா வந்து எடுத்து வைப்பேன், ஆனால் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியலை. ஏதோ ஒரு வேலை வந்து செலவாகுது. என்னோடய ஃபேமிலியில் நான், என்னோடய ஹஸ்பண்ட், ஒரு அழகான பையன் அப்படின்னு ஒரு சின்ன குடும்பம் தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் அப்படின்றத எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாட்டியும் இவங்களாகவும் இவங்களுக்கானதை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற என்ன பண்ணிருக்கேன் என்னோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு 1,000 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த 1,000 ரூபாயை வச்சு ஹாஃப் சீட்டு வந்து போட்டிருக்கிறேன். அந்த சீட்டு பணத்தை எடுத்து தான் இந்த மே மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் மொத்தத்தையும் நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட பிளானிங்கை வந்து கரெக்டாக பண்ணணும், அதை இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் இதையும் ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போது ஜாப் போக போகுது அப்படின்னா அதுக்கான இது எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறது. நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி நிறையா பேசுவோம். சேவிங்ஸ் வந்து எத்தனை டைப்பாக இருக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணுற பணத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும், ஒரே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் அதுக்காக தான் சேமிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது தானே. இது அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 30,000 சேலரிக்கான பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். இது பட்ஜெட் ரூல் படி இதை பிளான் பண்ணியிருக்கிறேன். 100% ஈக்குவல் டு 50+30+20 இப்படி தான் இந்த பட்ஜெட் ரூல் வந்து இருக்கும். இதில் 30% இவங்களோட சேலரி இல்லையா, 15% வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக. அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி அப்படின்னா, ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இதில் இவங்க என்ன மாதிரியான கேட்டகரி வந்து எவ்வளோ எவ்வளோ எதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்களோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இதில் வந்து உங்களோட ஃபேமிலிக்கே தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன கேட்டகரி வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 9% வந்து வாண்ட்டுக்காக, நம்மளோட ஆசைகளுக்காக. 20% வந்து சேவிங்ஸ்க்கு. இதுதான் இந்த பட்ஜெட்டோட ரூல். இப்போது 9,000 ரூபாயை வாண்ட்டுக்காகவும், 6,000 ரூபாய் வந்து சேவிங்ஸ்க்காகவும் இவங்க பண்ண வேண்டியது இருக்குது. வாண்ட்னா என்ன, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லாவேவும். 50% நீடில் வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து வரும். நீட் அப்படின்னா நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக வந்து 50% வந்து கொடுக்கணும். 30% வாண்ட், நம்மளோட ஆசைகளுக்காக 30%. இதில் நீங்கள் கடனோ லோனோ மற்றபடி கடன் அப்படின்னு போனால் கூட இந்த வாண்ட்டை நீங்கள் மறந்துட வேண்டியதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. வாண்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம கடன் ஆக்குபை பண்ணி நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தத்தையும் இந்த 50%க்குள்ள உங்களோட நீடு, லோன் அமௌண்ட், இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த 50க்குள்ளதான் வரணும். அப்படின்னா தான் உங்களால ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல இருக்க முடியும்.
மற்றது தான் 20% வந்து சேவிங்ஸ். இவங்கள் வந்து லோன் இருக்கிறதுனால நான் நீடையும் வாண்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். 50+30 80%. இந்த 80%ல என்னென்னலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் இதில் எமர்ஜென்சி கேஸாக ஒரு 1000 ரூபாய் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எப்படினாலும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரதானே செய்யும், எல்லாருக்குமே இது காமனாக நடக்கிற ஒன்று தான். அதனால் இந்த 1000 ரூபாயை வந்து எவ்ரி மந்த் தனியாக எடுத்து வச்சுருங்க. எந்த விதமான செலவும் பண்ணக்கூடாது. எதுவுமே சமாளிக்க முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். அடுத்து ரெண்ட்டுக்காக 4000 ரூபாய் பே பண்ணுறாங்க. இஎம்ஐக்காக 4800 ரூபாய் வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. 3 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்குறாங்க, 4 மாதம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மகளிர் குழுக்காக 2200 ரூபாய் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 20 மாதம் வந்து கட்ட வேண்டியது இருக்குது, 5 மாதம் தான் கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த லோன் வந்து 65000 வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம், இன்னும் 1 வருஷம் கழித்து இதுக்கான லோன் வந்து வரும். கரெக்டாக அடுத்த வருஷம் இதே நேரத்தில் அப்படின்னு கூட வச்சுக்குவோம். டோட்டலாக இந்த ஃபிக்ஸ்டாக இவங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் 12000 ரூபாய் வந்து செலவாயிடுது. அப்புறம் ஜுவல் லோன் வந்து 125000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இதுக்காக நான் எந்த பிளானையும் இவங்க இப்போ வரைக்கும் பண்ணலை. நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்ததான் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாருக்குமே காமன் ஆகிற எக்ஸ்பென்சஸ் தான். கிராசரிஸ்க்காக 3000 ரூபாய், மில்க்குக்காக 850 ரூபாய். இது ரெண்டுமே அவங்க இவ்வளோ ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க நான் பண்ணுற மேஜர் செலவையும் கிராசரி 3000 அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக ஆக தான் செய்யும். இதுலேருந்து நம்ம ஒரு 200-300 ரூபாய் வேணால் மிச்சம் பண்ண முடியுமே வெளியும், இதுக்கும் கம்மியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு பிளானிங்கோடு தான் பண்ணியிருக்கிறீங்க. வெஜ்ஜுக்காக 1200 ரூபாய் கொடுத்துருக்குறேன். 4 வாரத்துக்கு 300 ரூபாய் அப்படின்ற கணக்கில், நான்வெஜ்ஜுக்காக 1000 ரூபாய். வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை 1 தடவை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஹோட்டலுக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். மாதத்துக்கு 1 தடவையாவது எல்லாருக்கும் ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்க தான் செய்யும் இல்லையா, அதுக்காக அதையுமே பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லுக்காக 450 ரூபா, 500 ரூபாய் போடுறது தான் இந்த 850 இருக்கிறதுனால இதை மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்குறேன். மொபைல் பில்காக 600 ரூபாய், ரெண்டு பேருக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, கேஸுக்காக 600 ரூபா, கேபிளுக்காக 300 ரூபா. என்ன 600 ரூபாயா அப்படின்னு கேட்காதீங்க, 2 மாசத்துக்கு 1 தடவை அப்படின்னு. இதுல வந்து இவங்க பேங்க்ல வேலை பாக்குறதுனால அவைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இதுல ஆட் பண்ணாம இருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இதுல ஆட் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இதுல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 9000 இருக்கிறது, அப்படியேவும் 10-5 or 11 ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து நீங்க போயிட்டு வர்ற தூரத்தை பொறுத்து, எப்படி வந்து உங்களோட பைக்கை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அப்போது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12000+9000 சேர்ந்து 21000. இவங்க சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. 6000 ரூபாய் வந்து எவ்ரி மந்த் பே பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிப்ரவரி மந்தில் வந்து ஃபினிஷ் ஆகுது, 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த சீட் அமௌண்ட்டை எடுக்கலை இவங்க. ஆர்டி ஒன்று பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க 1000 ரூபாய்க்கு. ஜனவரி மந்தில் தான் ஸ்டார்ட் ஆகி 3 வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க. இவங்களோட சேவிங்ஸ் வந்து 20% தான். 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய் சேமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கரெக்டான பிளானிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா. இன்கம் 30000 ரூபாயில் ஓவரால் எக்ஸ்பென்சஸ் 28000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2000 ரூபாய் இருக்கும். இது கூடவேவும் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம சிக்கனமாக இருந்து இன்னும் 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சேமிக்கிறது மூலமாக மாதத்தோட முடிவில் 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் எவ்ரி மந்த் பண்ணி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இதுக்காக தான் உண்டியல் வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் அப்படின்றத விட ஒவ்வொரு நாளுமே இவ்வளோ அமௌண்ட்டாவது நீங்கள் போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கான ஒரு ரொட்டீனாக அது மாற ஆரம்பிக்கும் போது அதுக்களை போடுறதுக்காகவே நீங்கள் சம்பாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. என்ன மாதிரியேவும் இப்போ எவ்ரி மந்த் வந்து இதில் 3000 மிச்சமாகுது அப்படின்றத மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இந்த 2000 வந்து கன்ஃபார்மு, ப்ளஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மூலமாக 1000 ரூபாய் அப்படின்னு வச்சோன்னா 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்ரி மந்த் வந்து ஒரு 1.5 கிராமில் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 8 மாதத்துக்கு ஆர்டி போட்டுருங்க. 8 மாதம் அப்படின்னு போட முடியாது அப்படின்னா 6 மாதத்துக்கு போடுங்க. 8 மாதத்துக்கு போட்டீங்க அப்படின்னா 2400 ரூபாய் வந்து உங்கள் கையில் இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
பிப்ரவரி மந்தில் வந்து சீட்டு முடியுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் இது 8 மாதம் போட சொன்னதும். அப்போது 1 லட்சரூபா, இந்த 6000 ரூபா நீங்கள் என்ன கணக்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. 1 லட்சரூபா சீட்டை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபா தான் எல்லாமே எல்லாருமே பே பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து என்ன டைப் ஆஃப் சீட் அப்படின்றது தெரியலை. நான் காமனாக 1 லாக் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் 25,000 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,25,000 இந்த ஜொல் லோன் இருக்கு இல்லையா, இந்த ஜொல்லை வந்து நீங்கள் மொத்தமாக மீட்டுருவீங்க. இந்த 3000 ரூபா மிச்சம் இருக்கும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,28,000 இருக்கும். இது பத்தலை அப்படின்னா அடுத்த மாதத்தோட இந்த 3 + 6 சேர்ந்துச்சு அப்படின்னா 9000 ரூபா உங்ககிட்ட இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து March 2024 உங்களோட ஜோலி எல்லாமே ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேலன்ஸ் ஆகுது இல்லையா, இந்த 9000 இதை வந்து நீங்கள் திரும்பவும் சீட்டு வந்து போடலாம். ஏன் அப்படின்னா உங்களோட கனவு வந்து தாலி செயின் வாங்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்கள் தம்பியோட மேரேஜுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 9000 ரூபா சேவிங்கை வந்து நீங்கள் 2 குழுக்கு சீட்டாக போடலாம். 20 மந்த் சீட்டு போட்டிங்க அப்படின்னா 3வது மாதம் 4வது மாதம் இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த மாதத்தில் சீட்டை வந்து எடுத்து உங்களோட கனவை வந்து வேமா நிறைவேற்றலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கோல்டு சீட் வந்து நீங்கள் 11 மந்த்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி பே பண்ணீங்க அப்படின்னா 50% செய்குடி சேதாரத்தோட அந்த ஜொல்லை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி, இது லலிதா ஜுவல்லரில் தான் இப்போ 50% வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கோல்டு சீட் போடும்போது எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். நம்ம கட்ட போகிற அமௌண்ட்டை வந்து தங்கத்தில் வர வைக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாங்க போகிற அன்னைக்கு கோல்டு எவ்வளோ இருக்குதோ அந்த கோல்டுக்கு தான் நாங்கள் வந்து அந்த பணத்துக்கு தான் நாங்கள் கோல்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு நம்ம எவ்ரி மந்த் வந்து 2 கிராமாக வாங்கி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் கேட்டுட்டு இந்த கோல்டு சீட்டை வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாதமே இந்த 9000 ரூபாய்க்கு மொதல் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி காயினாக வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. உங்கள் கையில் கொஞ்சம் பல்கான அமௌண்ட், அதை பல்கான அமௌண்ட்டு இல்லை காயின் சேரும்போது அந்த காயின் எல்லாம் கொடுத்துட்டு ஜொல்லாக மாற்றிக்கோங்க. இதுதான் என்னோட ஆப்ஷன், என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 30,000 சேலரி உள்ள எல்லாருக்குமே இது ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.